அதற்குப் பிறகு உரையாற்றுகின்ற முதலாவது கூட்டமாக இருக்கின்றது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலே எதிர்வருகின்ற இந்த தேர்தல் என்பது மிகவும் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது என்னவென்றால் இந்த காலக்கேடு என்பது எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் வரை இந்த பாராளுமன்றம் நீண்டு செல்கின்ற பாராளுமன்றமாக இருந்தது இந்த ஜனாதிபதி மாற்றத்திற்கு பிறகு உடனடியாக இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் எவருமே எதிர்பார்க்கவில்லை ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பிரச்சாரம் செய்கின்ற போது இன்னும் ஏறக்குறைய ஒரு வருடமாவது இருக்கும் என்ற ஒரு காரணம் எல்லோருக்கும் இருந்தது ஆனால் எதிர்பாராத முறையிலே கலைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே மிகவும் விரைவாக இதிலே நாங்கள் போட்டியிட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே உண்மையில் எங்கள் பழமையான இந்த இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி இதில் போட்டியிடுவதையிட்டு நாங்கள் அதை மகிழ்ச்சி அடைய வேண்டியவராக இருக்கின்றோம் உண்மையில் கடந்த தேர்தல்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமாக வீட்டு சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டு வந்திருக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதிலே முதலாவது போட்டியிட்ட சின்னமாக உதயசூரியன் சின்னம் இருந்தது இரண்டாவதாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னமாக அந்த வீட்டு சின்னத்தை நாங்கள் எல்லா க எல்லா தேர்தலிலும் நாங்கள் போட்டியிட்டு வந்தோம் இந்த முறை இலங்கை தமிழரசுக் கட்சியிலே எந்த ஒரு கட்சியும் நினைக்காமல் தனித்துவமாக நாங்கள் இலங்கை தமிழர் கட்சியிலே போட்டியிடுகின்ற தேர்தலாக இதனை பார்க்கின்றோம் ஆகவே இந்த தேர்தலில் நிச்சயமாக இலங்கை தமிழர் கட்சியிலே நாங்கள் மூன்று ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது அந்த மூன்று ஆசனங்களை பெறுவது தான் நோக்கமல்ல ஆசனங்களை பெறுவதில் அந்த ஆசனத்தில் வரக்கூடியவர்கள் யார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் இன்று பார்ப்பீர்களாக இருந்தார் இலங்கை தமிழர் கட்சியிலே பட்ட இன்னல்கள் பிளவுகள் சட்டங்கள் வழக்குகள் என்று போடப்பட்டிருக்கின்றது நேற்றுமொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் உறுதியானவர்கள் பற்றாளர்கள் அந்த கட்சியிலே இல்லாததன் காரணமாக இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம் வெற்றி பெறக்கூடாது இலங்கை தமிழரசு கட்சியிலே இருந்து செல்கின்ற உறுப்பினர்கள் உறுதியானவர்களாக உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக நாங்கள் இடம் காண வேண்டும் அதற்காகத்தான் ஒரு தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது குறிப்பாக நாங்கள் உதாரணமாக மட்டக்களப்பிலே நாங்கள் ஒரு எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் மட்ட மட்டக்கிளப்பிலே இப்பொழுது நாற்பத்தி ஒன்பது கட்சிகள் போட்டியிடுகின்றது இருபத்தி ரெண்டு சுயேட்சை குழுக்கள் இருபத்தி எட்டு கட்சிகள் நினைக்கின்றேன் ஒவ்வொரு கட்சியிலேயும் இருந்து நாங்கள் எட்டு எட்டு பேரை போட்டிருக்கின்றோம் இதில் வெற்றி பெறப் போகின்றது ஐந்து பேர் தான் இந்த ஐந்து பேருக்கு பதிலாக ஐந்துடன் மூன்றை சேர்த்து எட்டு பேர் என்ற விதத்தில் தான் இந்த தேர்தல் சட்டம் இருக்கின்றது ஆனால் அந்த எட்டு பேரை போட்டாலும் கூட வீதாசார தேர்தலில் இருந்து ஒரு கட்சியிலே இருந்து ஐந்து பேர் வரவே மாட்டார்கள் அது வீதா இந்த வீதாசாரத்தில் இருக்கின்ற ஒரு முறை நாலு கட்சியிலே இருந்து வர வேண்டும் அல்லது இரண்டு கட்சியிலே இருந்து ஒரு இருந்து கூட வர முடியாது இரண்டு கட்சியிலே இருந்து வந்த ஒரு பெருமை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாத்திரம்தான் இருந்தது அது சம்தேசிய கூட்டமைப்பில் நாங்கள் அதில் நானும் போயிருந்தேன் இங்கே தங்கேஸ்வரி அக்காவும் வந்திருந்தால் அதில் தான் நான்கு பேர் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டோம் அடுத்தது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிலே இருந்த ஒருவர் ஐந்து பேர் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக சென்ற வரலாறு இருக்கின்றது அதற்கு பிறகு மூன்று கட்சி ரெண்டு இருந்து கடந்த தேர்தலில் நான்கு கட்சியிலே இருந்து வந்திருக்கின்றோம் ஆகவே இந்த வருகின்றவர்களை நாங்கள் இனங்காண வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு ஒரு மூத்த உறுப்பினர்கள் ஒரு ஒரு வழிநடத்தக்கூடியவர்கள் ஒரு கட்சியில் இருந்தால் மாத்திரம்தான் அந்த கட்சி சிறப்பாக அமையும் அந்த வகைத்தான் நாங்கள் இந்த எங்கள் சிறுநேசன் ஐயா அவர்களை நாங்கள் இனங்காண்டிருக்கின்றோம் ஒரு மூத்த உறுப்பினர் ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக செல்ல வேண்டும் என்பதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அந்த வகையில் திருநேச ஐயாவை நாங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் முழுமையாக உழைக்க வேண்டும் நான் இங்கே சொல்லுகின்ற உடயம் என்னவென்றால் இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் வாக்களிப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இருக்கின்ற அல்லது பட்டிப்பளை பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் வாக்களிக்கின்றது என்பது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் என்பது இங்கே இருக்கின்ற நீங்கள் இருக்கின்றவர்கள்லாம் ஒரு பற்றாளர்கள் அவருக்கு வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் நீங்கள் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் குழுவை என்று கொள்கின்ற போது அது பட்டிப்பளைக்கோ அல்லது வெள்ளாவளிக்காக படுவாங்கரைக்கு மாத்திரமாக இருக்கிற குழுவாக நான் கூறவில்லை இங்கே இருக்கின்றவர்கள் தான் சிறுநேசன் ஐயாவுக்கான ஒரு பற்றாளர்களாக மாறுவார்கள் அவர்கள் இங்கே இருக்கின்றவர்கள் உறுதியானவர்களாக நீங்கள் இனங்கண்டு ஒவ்வொரு பிரதேச இதில் மற்றக்கிழமை மாவட்ட ரீதியாக செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களை நீங்கள் இனங்கண்டு நீங்களே நியமிக்க வேண்டும் நியமித்து அங்கு சென்று அந்த பிரச்சார பணிகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சேவை எங்களுக்கு இருக்கின்றது கட்சிக்கு முதலாவது வாக்களிக்க வேண்டும் கட்சியில் முதலாவது நிலையிலே வருகின்ற போதுதான் நாங்கள் விழிப்பு வாக்கின் அடிப்படையிலே அவரை நாங்கள் உறுப்பினராக நாங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த நிலையை நாங்கள் எல்லோருமே கடைபிடிப்பவராக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் கடந்த தேர்தலை பாருங்கள் கடந்த தேர்தலிலே எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை நாங்கள் பெற்ற நாங்கள் இலங்கை தமிழ்ச்சி கட்சி அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து நாங்கள் எத்தனை ஆசனங்களை பெற்றோம் இரண்டு ஆசனங்களை மாத்திரம்தான் நாங்கள் பெற்றோம் இரண்டாவதாக அறுபத்தாறாயிரம் வாக்குகளை பெற்றவர் ஒரு ஆசனங்களை பெற்றார் மூன்றாவதாக முப்பத்தி நாலாயிரங்களை முப்பத்தி நாலாயிரம் வாக்குகளை பெற்றவர் ஒரு ஆசனங்களை பெற்றார் பிறகு முப்பத்தி ரெண்டை பெற்றவர் ஒரு ஆசனங்களை பெற்றார் விகிதாசார தேர்தலில் இருக்கக்கூடியது அதிலே பட்டிருப்பு தொகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நானும் பட்டிருப்பு தொகுதி இங்கே வந்திருக்கின்றார்கள் பட்டிருப்பு தொகுதியைச் சேர்ந்தவர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்தது மட்டக்கிழப்பு தொகுதிக்கு கிடைத்தது முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று பாருங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இங்கு சென்றார் இதுதான் மீதாசார தேர்தலில் இருக்கின்ற ஒரு 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 மோசமான ஒரு நிகழ்வு ஒரு 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 நடவடிக்கை ஒரு கட்சியிலே இருந்து இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை பெற்ற பட்டிருப்பு தொகுதிக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் ஆனால் முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்ற மட்டக்களப்பு தொகுதியில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வரவில்லை இதுக்கு என்ன காரணம் ஆகவே இதில் இருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் நோக்க வேண்டும் என்னை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு மாவட்ட மட்டக்களப்பில் மூன்று தொகுதி இருக்கின்றது மூன்று தொகுதிக்கும் மூன்று பேர் வரக்கூடிய அளவில் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் யார் வர வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் பெயருக்கு நடிப்புக்கு நாடகத்துக்கு எங்களுக்கு இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேவையில்லை சேவை செய்யக்கூடியவராக அறிக்க வேண்டும் உறுதியானவராக இருக்க வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் தேசியத்தை வழிநடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் அவ்வாறானால் தான் நாங்கள் சிறந்த ஐயாவை இந்த முறை வெற்றி பெறுவதற்காக நாங்கள் முழுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் நான் இலங்கை தமிழக கட்சியிலே நான் ஒரு கால உறுப்பினர் கடந்த தேர்தலிலே நான் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிட்டிருந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் கொள்கை ரீதியாக நான் கட்சி ரீதியாக நான் நான் எப்பொழுதும் சொல்கின்ற உடயம் என்னவென்றால் கட்சியில் நிலைப்பாட்டில் எனக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது கட்சியை விட எனக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றது என்று அந்த அடிப்படையில் தான் பலரின் வேண்டுகோளை நான் சேர்த்து தமிழ் தேசியத்தின் கொள்கையின் அடிப்படையில் தான் நான் அங்கு சென்றிருந்தேன் ஆனால் இப்பொழுது எனக்கு விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது அது அது அடுத்த விஷயம் விளக்கம் கோரப்பட்டாலும் நான் இலங்கை தமிழரசு கட்சியிலே நான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றேன் இலங்கை தமிழரசுக் கட்சிக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் விளக்கங்களை பற்றி நான் சிந்திப்பவனாக அல்ல ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டுமாக இருந்தால் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய தலைமை பொறுப்பை எடுக்கக்கூடியவர்கள் அங்கு வர வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் கடந்த மாநாட்டிலே நாங்கள் செயலாளராக சுருந்தே சென்னை ஐயா தான் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி தெளிவு நடந்தது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாநாட்டுக்காக பொதுச்சொகை கூடியது அதில் நாங்கள் நான் தான் செயலாளராக கட்சியின் செயலாளராக சுருந்தேசனையா முன்மொழிந்திருந்தோம் அதில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக இப்பொழுது வழக்கு சென்றிருக்கின்றது ரெண்டு வழக்கு அப்போ அப்பொழுது போடப்பட்டிருக்கின்றது இன்னும் அந்த வழக்கிலே இருந்து நாங்கள் மீளவில்லை இன்னும் வழக்கு நிலவிலே இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் எங்கள் கட்சிக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு இருந்தாலும் கூட நாங்கள் இலங்கை தமிழர் கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த தேர்தலுக்கு பிறகு நான் நினைக்கின்றேன் இந்த நவம்பர் வாரம் ப பதினாலாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக இலங்கை தமிழ்சு கட்சி ஒரு புத்துணர்வுடன் ஒரு புதுப்பொழிவுடன் அங்கே செல்ல இருக்கின்றது அதில் பல மாற்றங்களை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலான இலங்கை தமிழ்சு கட்சியில் அதில் காண இருக்கின்றது ஆகவே அந்த அந்த விடயங்களையும் நாங்கள் இந்த தேர்தலுடன் நாங்கள் ஒப்பீட்ட அளவில் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அபிவிருத்தி என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது அபிவிருத்திகளை பற்றி எனக்கு முன்பு பேசிய யோகிஸ்வரன் ஐயா அவர்கள் மிகவும் தெளிவாக கூறியிருந்தார் சிறுநேசனையா அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலே நான் நினைக்கவில்லை கூடுதலான கோடிகளை மட்டக்களப்புக்கு கொண்டு வந்தவர் அவர்தான் கூடுதலான நிதிகளை நல்லாட்சி அரசாங்கத்திலே மட்டக்கிழப்புக்கு அவர் கொண்டு வந்தாலும் கூட மக்கள் ஆருக்கு வாக்களித்தார்கள் பாருங்கள் நிதிகளுக்காக மக்கள் வாக்களிப்பதல்ல என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது நான் பேர் சொல்லவில்லை கடந்த தேர்தலிலே கடந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்பு பலருக்கு பல் பல்வேறு பட்ட கோடிகள் வழங்கப்பட்டது கோடிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது அப்பொழுது நான் பல இடங்களில் கூறிய போது இந்த எக்ஸ் என்பவர் இத்தனை கோடி தந்தார் வை என்பவர் இத்தனை கோடிகள் உரை தந்தார் என்று ஆனால் அந்த எக்ஸுக்கும் வைக்கும் கோடியை கொடுத்தவர் நன்றியாக இலக்கியவில்லை எக்ஸிக்கும் வைக்கும் கோடியை கொடுத்தவருக்கு கம்பி காட்டி விட்டு தான் நாங்கள் அவரை நன்றி மறந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் அந்த அந்த நிதியை கொண்டு வந்தவர்களுக்கு நாங்கள் நன்றிகளாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு சொல்லப்படுகின்றது இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த நிதிகள் எங்கிருந்து வருகின்றது என்றால் எங்கள் வரிப்பணத்தில் யார் வந்தாலும் தருவார்கள் அதை கேட்டு பெற்று வர வேண்டியது அந்தந்த கடமையாக இருக்கின்றது அதுக்காக நன்றி கடனுக்காக இந்த தேர்தல் தமிழ்த் தேசிய அரசியலை நன்றி கடனுக்காக பாவிக்க வேண்டாம் நான் நான் சொல்லுகின்ற உடையம் என்னவென்றால் நானும் பாராளுமன்ற உறுப்பினராக இரண்டு முறை வந்திருக்கின்றேன் நான் பல இடங்களிலே நான் பேசியிருக்கின்றேன் நான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே நான் நிதி ஒதுக்கின்றேன் என்கின்றதற்காக எனக்கு வாக்களிக்க வேண்டாம் நான் கூறுகின்ற உடயம் அதற்காக எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நான் கூறுகின்ற உடையம் என்னவென்றால் யார் வந்தாலும் நிதி வரும் அதை பெறுகின்ற தைரியம் அந்த 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 இடத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது கிடைக்கும் அது எங்களுக்கு வந்து சேரும் அவர் செய்கின்றார் இவர் செய்கின்றார் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை கடந்த தேர்தலிலே அதை கூடிய நிதி அவருக்கு நாவேசிய நாள் ராஜாண்ணன் இங்கே இங்கு யாழ் மாவட்டத்திலே அவரை வெற்றி வரவில்லை அவ்வாறு இந்த அபிவிருத்தி தான் எங்கள் நோக்கமாக இருந்தால் நாங்கள் அபிலாஷைகள் அடிபட்டு போய்விடும் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களை ஆகுதியாக்கிய இந்த மண் எமது மட்டக்கிழப்பு மா வடகிழக்கு மண் அவர்களின் தியாகங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அவர்களின் தியாகங்கள் எழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஜனாதிபதி தேர்தலில் கூட நான் ஒரு தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்டு இரண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரம் வாக்குகளை எடுத்து நான் உலகத்துக்கு காட்டி இருக்கின்றேன் என்றால் அந்த தமிழ் தேசியம் இந்த மண்ணிலே வடகிழக்கிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது என்று அதற்கு பிறகு வந்த இந்த வருகின்ற இந்த தேர்தலிலும் நாங்கள் காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் உறுதியாக இருக்கின்றோம் என்று அந்த தமிழ் தேசியத்தின் பக்கம் உறுதியாக இருக்கின்றவர் யார் என்று நாங்கள் ஒரு தந்தை செல்வாவினால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஒன்று போட்டியிடுகின்றது என்றால் அந்த கட்சி ஆதரிக்க வேண்டிய கடப்பாடு உங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது பல இருந்தாலும் கூட நிச்சயமாக அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வெற்றி பெறு வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்னால் இப்பொழுது நாங்கள் பல ஆய்வுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நான் நினைக்க நான் இலங்கை தமிழ்ச் கட்சியிலே முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தான் வெற்றி பெறுவார் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற உடையம் என்னவென்றால் மூன்று பாராளுமன்ற உறுப்பினரை இதில் எடுக்க வேண்டும் இப்போ தனி அவரை மட்டும் எடுத்துக்கொண்டு செல் செல்வதல்ல நாங்கள் நான்கு பாராளுமன்ற உறுப்பினரை எடுப்பது என்பது நல்ல விஷயம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு போன்று இரவு பகலாக நாங்கள் உழைத்து ஒரே கட்சிக்கு நாங்கள் வாக்களித்து வாக்களிப்போமாக இருந்தால் நான்கு பேரை நாங்கள் எடுக்கலாம் இல்லை என்பதற்கு அல்ல நான்கு பேரை நாங்கள் இலக்கு வைத்தாலும் நிச்சயமாக மூன்று பேரை நாங்கள் புறாவிட்டால் எங்கள் முயற்சி என்பது அடிபட்டு போய்விடும் இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கின வரலாற்றிலே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினரை மட்டக்களப்புக்கு தந்த ஒரு அவலநிலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் ஏற்பட்டது அதில் மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு இருந்த ரெண்டாயிரத்தி நான்கிலே நாங்கள் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர் நான்கு பேரை நாங்கள் மக்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் தேசிய பட்டியலில் இருந்து ஐயா அவர்கள் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மட்டும் ஏன் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இளைஞரணி இருந்தது மகளிரணி இருந்தது பிரதேச சபைகள் இருந்தது பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லோரும் வேலை செய்தார்கள் எல்லாரும் பணம் ஒதுக்கப்பட்டது ஆனால் ஏன் எங்களுக்கு ரெண்டு கிடைத்தது என்றால் நல்லாட்சி அரசாங்கத்திலே நாங்கள் செய்த சில நடவடிக்கைகளின் அதிருப்தி எங்களை பழிவாங்கப்பட்டது ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் கவ கவனத்தில் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இவ்வாறான தவறுகள் இனி நாங்கள் விடாமல் இந்த 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 பிரதேசத்தில் இருந்து ஏனென்றால் அவர் அவர் பிறந்த இந்த பிரதேசத்தில்தான் நீங்கள்தான் அவருக்கான பக்கவளமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் அதில் பகுதி நேர உறுப்பினராக இருந்தாலும் ஒரு மாதம் உங்கள் கடமைகளை நீங்கள் ஒதுக்கி வைங்களோ ஒரு ஒரு தான் ஒரு மாதமும் இல்லை இதில் வருகின்ற பதினோராந்தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணியுடன் நவம்பரோடு எங்களை இது முடிஞ்சிரும் ஆக அந்த நாளை நீங்கள் வயல் வேலை செய்கிறீர்கள் வயல் விளைக்கிறீர் அது ஒரு கொஞ்ச நேரமாவது கட்சிக்காக சினசனையாவுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்னால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த படிப்பினை தான் மற்ற பிரதேசத்துக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் இதை நீங்கள் மனதில் வேண்டும் நீங்கள் மட்டும் இங்கே போயி இது உங்கள் குடும்பத்துக்கு சொல்கிறது மாத்திரமில்லை உங்களை விட்டு ஒரு ஒரு தியாக மனப்பான்மையில் வேலை செய்யுங்கள் தியாகத்துடன் என்னால் இப்பொழுது இருக்கின்ற காலம் என்பது கடந்த காலங்களை போர் அல்ல இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லோரும் ஒத்துணைத்து விளைய வேண்டும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது இணைய தளங்கள் சமூக வலைத்தளங்களிலே பிரச்சாரங்கள் கூடியிருக்கின்றது பல்வேறுபட்ட அவதூறுகள் வருகின்றது அந்த அவதூறுகளுக்கும் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் சிலர் உங்களிடம் இருந்த தொலைபேசியில் விட்டு அவதூறாக அதில் போடுகின்ற உடயங்கள் எல்லாம் வரும் ஆக இதைக்கெல்லாம் முகம் கொடுத்து சிறுநேசனையாவை பற்றி மோசமாக கருத்துக்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்க வேண்டாம் நீங்கள் எல்லோரும் அந்த மோநூலை பாதிப்பீர்களாக இருந்தால் அதுக்கு நீங்கள் பதில் கொடுங்கள் அவ்வாறு இல்லை இவ்வாறு இப்படித்தான் என்று ஆகவே அந்த ஷவார்களை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் இந்த முறை எங்களுக்கு ஒரு காலம் நன் நன்றாக இருக்கின்றது என்னவென்றால் ஆளுங்கட்சியிலே பல மாணவர்கள் ஆளுங்கட்சியிலே போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பில்லை ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி மாற்றம் என்பது எல்லோரையும் அனைத்து பதவி கொடுக்கின்ற ஜனாதிபதியாக அவரை நாங்கள் பார்க்க முடியாது யார் வென்றாலும் அவர்கள் எதிர்கட்சியில் வரக்கூடிய நிலைமை இருக்கின்றது ஆகவே இதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி நாங்கள் கூடுதலாக வேலை செய்ய வேண்டும் கூடுதலாக பிரசாரங்களில் ஈடுபட்டு நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னையும் இதிலே அழைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி